Hi friends, welcome to Sri Lanka vs India recipes. நம்ம இன்னைக்கு கத்திரிக்காய் மசாலா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் ஒரு அரை கிலோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். பீனட் வேர்க்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், எள் 2 டீஸ்பூன், முழு கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன், கசகசா ஒரு டீஸ்பூன், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். இது எல்லாம் நம்ம லேசாக வறுத்துட்டு அரைக்க போகிறோம். இது தாளிப்புக்கு ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு 2 காஞ்ச மிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு, ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 2 டீஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள், 3-4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இதை எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு வேர்க்கடலை, தேங்காய், கசகசா, கொத்தமல்லி, எள் வெங்காயம் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, லேசாக இதோட மணம் வர வரைக்கும் வறுத்தா போதும். பாருங்கள் இது லேசாக வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி லேசாக தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இந்த ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம இந்த கத்திரிக்காவை லேசாக இதில் போட்டு வறுத்தெடுக்க போகிறோம். நம்ம கத்திரிக்காயெல்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ கத்திரிக்காய் ரெடி. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே ஆயிலில் கடுகு சீரகம் போட்டுக்கோங்க. இது லேசாக பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ கொஞ்சம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாடை போகும் வரைக்கும் லேசாக வதக்கிக்கோங்க. இப்போது பச்சை வாடை பேயிட்டுருச்சு. இப்போ குக்கருடைய ஃப்ளேமை சிம் பண்ணிவிட்டு மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் பொடி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி. இப்போ இதை லேசாக வறுத்துட்டு அந்த கலர் ரொம்ப சேஞ்ச் ஆக முத நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் இப்போ ஒரு 2 மினிட்ஸ்க்கு இதே எண்ணெயில் கொஞ்சம் மசாலாவை வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு இந்த மசாலாவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா கொஞ்சம் வதங்கிட்டு இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா அந்த பச்சை வாடை பேயிட்டு கொஞ்சம் இந்த மசாலா இந்த புளி தண்ணியோட கொஞ்சம் குக் ஆகட்டும். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி அல்லது புளி தண்ணி ஆட் பண்ணி இந்த மசாலாவை மூடி போட்டு கொஞ்சம் வேக விடுங்க. அதுக்கப்புறமா கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் மசாலா இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் இந்த மசாலா கத்திரிக்காய் எல்லாம் சேர்ந்து குக் ஆகும் வரைக்கும் கொஞ்ச நேரம் மூடி குக் பண்ணலாம். நம்ம இந்த மசாலாவை ஆல்ரெடி நல்லா வறுத்து போட்டுக்கிறதுனால ரொம்ப குக் ஆகணும்னு இல்லை. இன்னும் கொஞ்சம் லேசாக இந்த கத்திரிக்காய் குக் ஆகும் வரைக்கும் நம்ம குக் பண்ணினா போதும். பாருங்கள் கத்திரிக்காய் மசாலா கறி
ரெடி. ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிச்சு. வாசனையும் ரொம்ப அருமையாக இருக்குது. மேலால் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கோங்க. உங்களுக்கு இது பிரியாணி, புலாவ், ரோட்டி, சப்பாத்தி எல்லாத்தோடையும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது. இதுக்கு யூஸ் பண்ணின எல்லா பொருட்களுடைய அளவுகளையும் என்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் டு மை ரெசிபீஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ வித் நதர் ரெசிபி. Forget the forget.